ஓய்வு பெற்ற சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் ரவி செனவிரத்ன உள்ளிட்ட 11 சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர்கள் தேசிய மக்கள் சக்திக்கு ஆதரவு தெரிவித்தனர். ஓய்வு பெற்ற போலீஸ் கூட்டமைப்பின் தேசிய மாநாட்டில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் முன்னாள் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஷானி அபேசேகர் உள்ளிட்ட ஓய்வு பெற்ற போலீஸ் உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டனர். விவித பார்சவர்களின் அப்பிட்ட பலப்பயம் இல்ல உடா மட்ட பாமனாக் நவே சமஹார நிலதாரிட்ட அப்பை முன்னராகல சம்பந்திக்கிற நிலதாரியாட்ட ஓயாதுமே பல்வேறு பிரிவினருமிருந்து நமக்கு அழுத்தம் உருவானது. எனக்கு மாத்திரமல்ல எனது ஏனைய உத்தியோகத்தர்களுக்கும் அது நடைபெற்றது. முன்னராகலையில் உள்ள உத்தியோகத்தர்களுக்கு நீங்களா இதனை ஏற்பாடு செய்கின்றீர்கள், நீங்களா கொழும்புக்கு அழைத்து செல்வது என்ற அச்சுறுத்தல் விடுத்தனர். இயலாத கட்டத்தில் அவர் முன்னராகலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாட்டினை பதிவு செய்தார். முறைப்பாட்டினை பதிவு செய்த பின்னர் அவர்களே அவரிடத்தில் சென்று மன்னிக்குமாறு கூறி நாட்டின் தேசிய மட்டத்தில் உள்ள புலனாய்வு பிரிவிடமிருந்தே உத்தரவு எமக்கு கிடைத்தது என்றனர். நாட்டில் சட்டத்தை மதிக்கும் நாட்டினை உருவாக்கும் நோக்கில் எமது ஓய்வு பெற்ற போலீசாரினால் இந்த கட்டமைப்பு உருவாக்கப்பட்டதற்கான ஒரு நோக்கமாக உள்ளது. போலீஸ் சட்டமா அதிபர் திணைக்களம் நீதிமன்றம் இந்த 3 நிறுவனங்கள் சுயாதீனமாக செயற்பட்டால் எமது நாட்டில் சட்டத்தினை மதிக்கும் நாடொன்று உருவாகும். காலி முகத்திடலில் இளைஞர்கள் போராட்டத்தில் தொடர்ச்சியாக ஈடுபட்டனர். அந்த குழுவினருக்கு அரசு ஒத்துழைப்புடன் சென்ற குழுவினர் அவர்களை தாக்கி விரட்டினர். போலீஸ் உத்தியோகத்தர்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் போதே என்ன நடந்தது? போலீசார் தமக்கு வழங்கப்பட்ட அதிகாரத்தினை பிரயோகிக்கவில்லை, ஆனால் இன்னமும் அவர்கள் பதவிகளில் இருக்கின்றனர். இதுவா சட்டத்தை மதிக்கும் சமூகத்தில் நடைபெற வேண்டும்? 2015 ஜனவரி மாதம் 8 ஜனாதிபதி தேர்தலில் பெறுபேறுகள் அறிவிக்கப்பட்டிருந்தன. அன்றைய தினம் காலையில் உயர் அதிகாரிகள் அலரி மாளிகைக்கு செல்கின்றனர். தேர்தல் பெறுபேறுகளை அறிவிக்கும் செயற்பாடு தற்காலிகமாக நிறுத்தப்படுகின்றது. அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்னெடுக்கின்றனர். நாட்டில் அவசர நிலையாக கருதி அவசர கால சட்டத்தை உருவாக்குவோம் என தீர்மானிக்கப்படுகின்றது. போலீஸ் மா அதிபர் இளங்கக்கோன் இருந்தார். அவர் அந்த இடத்தில் கூறுகின்றார், அவசர கால சட்டத்தை அமல்படுத்த முடியாது, அவசர கால சட்டம் ஒன்றை அமல்படுத்துவதற்கு நாட்டில் அமைதிக்கு குந்தகம் ஏற்படவில்லை என்றார். அதனால் அந்த விடயம் அப்போதே முடிவுக்கு வந்தது. அடுத்ததாக உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அனைவரும் அறிந்துள்ளோம். அது சூழ்ச்சி இடம்பெற்றுள்ளது என்றே நம்புகின்றோம். அதற்கான விசாரணைகள் இடம்பெறவில்லை. இந்த மேடையில் உள்ள ஷானி அபேசேகர விசாரணைகளை முன்னெடுத்தார். அவர் உயிர்த்து ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் அல்ல, அவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்த சந்தர்ப்பத்தில் விமர்சனத்துக்கு உள்ளாகி லசந்த விக்ரமசிங்கவின் கொலை சம்பவம், எக்னலிகூட கடத்தல் சம்பவம் உள்ளிட்ட பல விசாரணைகளை அவர் தனிப்பட்ட ரீதியில் செய்திருந்தார். சுயாதீனமாக செயற்படுகின்றமையினால் அவர் பழிவாங்குதலுக்கு உட்பட்டார். அவருக்கு தொடர்ச்சியாக இந்த மேடைக்கு செல்ல வேண்டாம் என்ற அச்சுறுத்தலும் விடுக்கப்பட்டது. அரசாங்கம் மற்றும் எதிர்கட்சியினர் ஏன் இந்த அச்சுறுத்தலை விடுத்தனர்? ரவி செனவிரத்ன என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தை பொறுப்படுத்தி நடாத்திய சிரேஷ்ட போலீஸ் உத்தியோகத்தர் ஆவார். ஷானி அபேசேகர் என்பவர் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் இருந்த முன்னாள் பணிப்பாளர். ஆகவே இவர்கள் இருவரும் தொடர்பாகவும் இரு சாராரும் நன்றாக அறிந்துள்ளனர். அதனாலேயே இந்த அச்சுறுத்தல் இவர்களுக்கு உள்ளது. ஆனால் இவை எதனையும் ஒரு பொருட்டாக இல்லாமல் இந்த மேடைக்கேறி என்ன நடைபெற்றுள்ளது என இந்த நாட்டு மக்களுக்கு கூறியுள்ளனர். கூறியது மட்டுமல்லாமல் இந்த நிலையை மாற்றுவதற்காக செயற்பாட்டு ரீதியாக தலையிட்டுள்ளனர். அதனால் மீண்டும் போலீசாருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரம் குறைவாக இருந்தால் அந்த அதிகாரத்தை மேலும் வலுவூட்டி சட்டத்தை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தக்கூடிய சமூகத்தை உருவாக்குவோம். பரிசர கப்பி நிர்மாணம்.